வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப பெருசு, சோபா போட்டுக்கலாம், படுத்துக்கலாம், உட்கார்ந்துக்கலாம், படிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நாங்க சின்ன வயசுல வந்து வீட்டுல இருக்கும் போது நான் சொல்றேன், சிங்கிள் ரெண்டட் ஹோம்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப வந்து கிச்சன்லாம் இருக்காது, ஏன்னா ஒரு ரூம் தான், அதுல தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணாதான். கிச்சன்றது ரொம்ப சின்னதான் இருக்கும், அதனால எனக்கு வந்து கிச்சன் அப்படின்றது ஒரு எல் ஷேப் கிச்சன் தான் இருக்கணும்ன்றது ரொம்ப ஆசையா இருந்தது. அதனால நாங்க வந்து எல் ஷேப்ல வந்து கிச்சன் வந்து கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்க வந்து மளிகை சாமான்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க வச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து நாங்க வந்து மீஷோல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கணும். இப்போ சக்கரை, அதுக்கப்புறமா வந்து பருப்பு இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பெரிய கண்டெய்னரா வாங்கிப்போம். அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் கொட்டி வைக்கிறது, அப்புறம் வந்து கடுகு கொட்டி வைக்கிறது, என்ன என்ன ஐட்டங்களும் குவாண்டிட்டிக்கு ஏத்த மாதிரி இது எல்லாமே வந்து மீஷோல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கணும். மேல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசா வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்குலாம் வந்து மேல ஸ்டோர் பண்ணிருக்கோம். அது மாதிரி கிச்சன்ல நாங்க பிளான் பண்ணும் போதே வந்து நிறைய ஷெல்ஃப் வச்சுதான் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டிருந்தாங்க.
ஏன்னா எல்லாமே அப்பதான் வந்து ஆர்கனைஸ்டா இருக்கும், கீழே ஏதோ நம்ம போடுமானா, அதனால வந்து கிச்சன்ல வந்து நிறைய ஷெல்ஃப் வேணும். அதுவும் எங்க வீட்டுக்கு வந்தவங்களாம் வந்து பார்த்து சொன்னாங்க, பரவாயில்ல கிச்சன்ல நீங்க நிறைய ஷெல்ஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் பண்ணோம்னாங்க. அவ்வளோதான் கிச்சன். அப்புறமா இங்கே வந்து ஹாலில் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜு ஒன்று வச்சுருக்கோம் நாங்கள். அப்படியே கொஞ்சம் கேமராமேன் ஜூம் கொடுங்க. இவங்க தான் என்னோடய சிஸ்டர் வந்து கிராஜுவேஷன் டே அப்போ எடுத்தது. ஸோ அதனால எல்லோரும் வீட்டுக்கு வந்தோடனே இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜு மேலே இந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு பிளான்ட் வச்சுருக்கோம் வீட்டுக்குள்ளே. எப்போவுமே வந்து சின்னதாக ஒரு பிளான்ட் வந்து வைக்கிறது வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கொடுக்கும். ஒரு க்ரீனரியான ஒரு பீஸ்ஃபுல்லான செட்டப்பில் இருக்கணுன்றதுக்காக வீட்டுக்குள்ளே வந்து சின்னதாக ஒரு பிளான்ட் இருக்கணுன்றதுக்காக வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரிட்ஜு அப்படின்னு வந்து ஃப்ரிட்ஜுன்றதே பெரிய கனவாக கூட இன்னும் கூட நிறைய பேருக்கு இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லோரும் ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க, அந்த ஐஸ் வாட்டரில் கொடுக்கணும். அப்போலாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஃப்ரிட்ஜு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னோட தாத்தா வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு வந்து புதுசாக வாங்கினாங்க. அப்போ அவங்களோட ஓல்டு ஃப்ரிட்ஜ் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு வந்த அந்த ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப மறக்கவே முடியாது. ஏன்னா அப்போ தான் போயிட்டு அது ஐஸ்கிரீம் செய்யறது, ஐஸ் கட்டிங்கில் விளையாடுறது, ஐஸ் கட்டிங்கில் குளிக்கிறது, அந்த மாதிரிலாம் நாங்கள் சின்ன வயசில் போனோம். ஸோ அப்போதுலேருந்து ரொம்ப நாள் அந்த ஃப்ரிட்ஜு தான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஷீட்டு போட்டு ஒரு ஓட்டு வீட்டில் தான் இருந்தோம் நாங்கள். அந்த வீட்டில் வந்து ரொம்ப தண்ணி வந்து ஃபுல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஃபுல்லாமே தண்ணியாக இருக்கும். அப்படியே தான் நாங்கள் நைட் இருக்கும், காலையிலையும் எழுந்து போகணும். அந்தளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த வீடு வந்து கட்டணும். ஸோ அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபுல்லாக அவங்க ஸ்டே பண்ணும்போது டிவி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு எங்களோடது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு சுத்தமாக போயிடுச்சு, எல்லாமே ரிப்பேர் ஆனதால் இப்போ இந்த வீட்டுக்கு வந்து இப்போ தான் வந்து இந்த ஃப்ரிட்ஜு வந்து நாங்கள் வாங்கினோம். இது வந்து ஓப்பல் மாடலில் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அப்படியே நாங்கள் ஃப்ரிட்ஜு டூரே சேர்த்து பார்த்துக்கலாம். இப்போ நிறைய கலர் வந்து காட்டினாங்க, ரெட்டு தான் வாங்குவோம் எப்போவுமே ஃப்ரிட்ஜுனா ரெட்டில் போவோம். சரி ஓகே, இந்த கலர் நல்லா இருக்குது, ப்ளூ வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்றதால இந்த ப்ளூ கலர் வந்து வாங்கியிருக்கோம். பார்க்கல, இதுதான் ஃப்ரிட்ஜ் டூர். ஃப்ரிட்ஜ் டூர் எப்பயும் கொடுத்துருவாங்க மேம். இப்போ வந்து ஃப்ரீசர்ல எப்பவும் போல சாக்லேட்ஸு ஐஸ்கிரீம்ஸ் வந்து வச்சுருக்கோம். உள்ள எப்பவும் ஐஸ்கிரீம் இருக்காது. என் தங்கச்சிக்கு வந்து நேற்று பர்த்டே இருந்தாலே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் அவங்களுக்காக. அதுக்கப்புறம் இங்கே வந்து டீஃப்ராஸ்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே எல்லாமே வந்து டீஃப்ராஸ்ட் ஆகிடும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இங்க வந்து பால் தயிர் அதெல்லாம் வைக்கிறதுக்காக இங்க வந்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல செஞ்ச மிச்சம் மீதி அதெல்லாம் வந்து எல்லா ஃப்ரிட்ஜ்லயும் கண்டிப்பா இருக்கும். ஃப்ரிட்ஜ் டூருக்காக நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே வைக்கல, ஹோம் டூருக்காக. எங்க வீட்டுல என்ன இருக்குமோ அதை நார்மலா நான் காட்டுறேன் நானு. அதுக்கப்புறம் எப்பவும் போல மாவு வைக்கிறது, அப்புறம் கருவேப்பிலை கொட்டி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வெஜிடேபிள்ஸ் இங்க வந்து வச்சிருக்கோம். எங்க அம்மா எல்லாத்தையும் ஒன்னா போட்டுட்டு ரொம்ப தேடிட்டே இருப்பாங்கன்றதுக்காக இந்த பாக்ஸ் வந்து 6 பாக்ஸ் வந்து மீஷோல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கணும், ஆர்கனைஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதில் வந்து வெஜிடேபிள்ஸ்லாம் வந்து இப்படி கொட்டி வச்சுட்டு நம்மளுக்கு மேலே வந்து ஓகே இது என்ன வெஜிடேபிள் பார்த்துக்கலான்றதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக நான் வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குவோம். அதுக்கப்புறமா வந்து இங்கே மாவு கொட்டி வச்சுருக்கோம். இது வந்து 2 டேஸ் ஒன்ஸ் வந்து நாங்கள் வந்து அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரூட்ஸு, இன்னும் கொஞ்சம் கேபேஜ் அதெல்லாம் வச்சுக்கலான்றதுக்காக இந்த ஷெல்ஃப் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து முட்டை கேஸ் இருக்குது, முட்டை வச்சுக்கலாம். இங்கே வந்து ஃபேஸ் பேக் வந்து மிச்சம் இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து எல்லோரும் இல்லை, நான் வந்து ஃபேஸ் பேக்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட சிஸ்டர்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பேக்லாம் போடுவாங்க, அதனால வச்சுருக்காங்க. என்ன ஏண்டா இப்படி அழகா படைச்சு ஆண்டவா? வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஜூஸ் போடலாம், வெயில் காலம் ஆயிடுச்சு ரோஸ் மில்க்லாம் பண்ணலான்றதா வாங்கியப்போ யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே பீனட் பட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் நெய். அதுக்கப்புறமா வந்து இந்த பாக்ஸ் வந்து என்னோட அக்காவோட ஆஃபீஸ் வந்து தீபாவளிக்காக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நட்ஸ் எல்லாம் கொட்டி வச்சுக்கலாம் அந்த பாக்ஸ். இது இதில் எல்லாமே நட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இது பட்டர், அப்புறம் சீஸு, தோசையில் வந்து போட்டு சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கோம், இல்லை வந்து ப்ரெட்டில் போடுறதுக்காக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன இருக்குது, அப்புறம் வேர்க்கடலை, அவல், அப்புறம் ப்ரெட்டு, அப்புறமா வந்து ஐஸ்கிரீம் நான் செய்வேன், அதனால கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஓட்ஸ், அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த ஃப்ரிட்ஜு டூர். ஃப்ரிட்ஜு டூரும் வந்து ஹோம் டூர்லேயே முடிச்சாச்சுருக்காங்க. இப்படி தான் எங்கள் தாத்தா இங்கே வந்து ஒரு ஷெல்ஃப் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம், அதை அடிக்கணும். பட் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லாத வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸி, அதனால வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு ஷெல்ஃப் வந்து அடிக்கணும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஹால், ஷோ கேஸ் எல்லாமே. மேலே இருக்கிற வந்து டெடி பேர் வந்து அந்த ஆரஞ்ச் கலர் டெடி பேர் வந்து என்னுடைய பர்த்டேக்காக வந்தது. அந்த எல்லோ கலர் டெடி பேர் என்னோட அக்காவோட பர்த்டேக்காக வந்தது. அதுக்கப்புறம் அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? இதெல்லாம் நாங்கள் வாங்கின வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ். நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க கொஞ்சம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து எல்லா காம்படிஷன்லேயும் நாங்கள் என்னோட ரெண்டு சிஸ்டர்ஸ் எனக்கு
எல்லா காம்படிஷன்லயும் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். பார்ட்டிசிபேட் பண்ணாலே வந்து அதுல செகண்டோ தேர்டோ ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பிரைஸ் வந்து வின் பண்ணிட்டு வருவோம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சின்ன வயசுல இருந்து நாங்க வாங்கின மெடல்ஸ் எல்லாம் வந்து மேல வச்சுக்கோம். யாரெல்லாம் வரும்போது அதை பாக்கிறதா கேட்டாங்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். சார் நம்மளும் நிறைய பண்ணிருக்கோம் அப்படின்ற அளவுக்கு பெருமையா இருக்கும். அதனால அங்க ஹால்லே வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வீடுல வந்து டிவி வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்கு வந்து தான் இந்த டிவி வந்து நாங்கள் வந்து வாங்கினோம். அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. ஆன்லைன்ல தான் வாங்குவோம். இஎம்ஐல போட்டு வாங்கிருக்கோம். அந்த ஆப்ஷனும் இருக்கு. நீங்க வந்து இஎம்ஐல பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். டிவியும் நல்லா இருக்கு. சரி வந்து ஆன்லைன்ல வாங்குறது டிவி. அதுக்கப்புறம் இங்க வந்து பூஜை, நீங்க வந்து புக்ஸ் எல்லாம் வச்சுக்கோ. நான் என்னுடைய இந்த வீட்டுல கொஞ்சம் நிறைய புக்ஸ் வந்து வச்சுக்கிறது நான் மட்டும் தான். ஃபியூச்சர்ல எங்கேயாவது ஒரு நாள் கவர்மெண்ட் ஆபீஸர் ஆயிடுவேன். நான் சின்ன வயசு புக்கெல்லாம் இன்னும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமி ரூம். இந்த சாமி ரூம் வந்து நிறைய ஸ்பேஸ் இல்லாததுனால நாங்க ஹாலையே வந்து சாமி ரூம் வந்து செட் பண்ணிட்டோம். அதனால ரெண்டு ஷெல்ஃப். எங்க வீட்டுல வந்து கிரானைட் வந்து கொஞ்சம் மீந்துச்சு. அதனால இங்கேயும் கிரானைட், அந்த கிரானைட்டையும் நாங்க வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இங்க வந்து எண்ணெய் எல்லாம் கொட்டிடுச்சுன்னா அது வந்து துடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கனால இந்த இடத்துல வந்து கிரானைட் போட்டோம். ஸோ பூஜை ரூம் வந்து சின்னதா தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. இதுல வந்து அந்த உட்டன் டோர் வந்து நாங்க போடணும். பட் எங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துல வந்ததுனால எங்களுக்கு டைம் இல்லை. பட் ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு உட்டன் டோர் வந்து கவர் பண்ணிடுற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பூ வச்சுருக்கோம். அதை நாங்கள் வந்து தசராவில் வந்து வாங்கினோம். நாங்கள் வீடு கட்டி கொடுக்கும்போது அவன் தசராவில் போனோம்னு வந்து எப்போவுமே நாங்கள் வீட்டுக்காக இருந்தாலும் வாங்கிட்டு வருவோம். நான் வந்து இந்த ரோஸ் தான் வேணும்னு அடை முடிச்சேன். ஆனால் என் தங்கச்சி அடை முடிச்சு இன்னொரு ரோஸ் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அது பார்க்கும்போது ஃப்ளாஸ்லாம் இருக்கணும், அழகாக இருக்கணுன்றதுக்காக அதை வந்து மேலே வந்து வச்சுருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறமா வந்து அப்படியே இங்கே வாங்க. இதுதான் வந்து இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேல அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி நாங்களே பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன். கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன். வந்து வாங்கின போட்டோ வந்து என்னோட ஃபேமிலி போட்டோ. இந்த வீட்டுக்கு நாங்க வந்திருந்தப்போ என்னோட ஆபீஸ்ல இருந்து இந்த கிஃப்ட் வந்து பண்ணிருந்தாங்க எனக்கு. அது பார்த்ததும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுல நம்ம வந்து டிகிரி வாங்கின ஒரு போட்டோ வந்து நம்ம மாட்டுறோம் அப்படின்ட்டு. அதனால என்னோட ஆபீஸ் மேட் போட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. சின்ன வயசுல வந்து பெட்ரூம்ல படு எல்லாமே வந்து ஆசையா உங்களுக்கு அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நாங்க அதை ரொம்ப ஏங்கி கஷ்டப்பட்டு அது மாதிரி இருந்ததுனால அது வந்து எல்லாமே எங்க ஹார்ட் கூட ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். வீட்டுல நம்ம போகும்போதெல்லாம் பெட்டு இருக்கும், அதுல நம்ம ஏறி படுக்கணும்னு நம்மளுக்கு ஆசையா இருக்கும். பட் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்றதுக்காக நம்மளால அதுல உட்காரவும் முடியாது. ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெட்டு வாங்கிட்டு அதுக்கு மேல வந்து படுக்கிற அந்த ஃபீல் வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருந்தது. ஸோ அதனால இந்த பெட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த ஹார்ட்டோட கனெக்ட் ஆனது தான் இங்க இருக்கிற எல்லா பொருளுமே. ஸோ இதுதான் வந்து பெட்ரூம். லேடிஸ் இருக்கிற வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். எத்தனை பீரோ வாங்கினாலும் அவங்களுக்கு பத்தவே பத்தாது. ட்ரெஸ் எத்தனை வாங்கினாலும் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால எங்க அப்பா வந்து எங்க அதுலயும் வந்து லேடிஸ் இருக்கிற வீட்டுல வந்து ஜென்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு ஷெல்ஃப் கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கும். அவங்க ட்ரெஸ் வைக்கிறது கண்டிப்பா இடமே இருக்காது. மாம்பிளைங்களை எவைய மதிச்சிருக்கீங்க? இந்த ஷெல்ஃப் வந்து நாங்க ஸ்பெசிபிக்கா வந்து எங்களுக்கு மேக்கப் செட் வைக்கிறதுக்காகவே ஒரு ஷெல்ஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிருந்தோம். நாங்க இங்கதான் ஒரு ஷெல்ஃப் இருக்கு, எதுக்கு உங்களுக்கு எத்தனை ஷெல்ஃப் அப்படின்னு கேட்டேன். பட் இருந்தாலும் மேக்கப் செட்டா நாங்க யூஸ் பண்றோம், அது ரொம்ப கலைஞ்சு போகும் அப்படின்றதுக்காக இந்த ஷெல்ஃப் வந்து வாங்கினேன். இதுக்கு ஆர்கனைசர்லாம் நான் வாங்குறதுக்கு வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நான் இந்த ஆர்கனைசர்லாம் வாங்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு வேற ஒரு வீடியோல வந்து காட்டுறேன் நானு. மறுபடியும் முதல்ல இருந்தா இது வந்து இன்னொரு பெட்ரூம். இது இது வந்து என்னோட அப்பா ரூம். அதனால நாங்க யாருமே அவ்வளோ போக மாட்டோம். அப்பா வருவாங்க, பஸ்ஸுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுப்பாங்கன்றதுக்காக அப்பா ரூம் அது மாதிரி உள்ள யாரும் அவ்வளோ போக மாட்டோம். அப்பா மட்டும் தான் ரெஸ்ட் எடுப்பாரு. இது வந்து பாத்ரூம். நான் பாத்ரூம் டூர்லாம் போடல. உடனே பாத்ரூம் டூர் போடுறேன்னு ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம வேணாம். உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க. அதனால என்ன பாத்ரூம் எவ்வளவு பெருசா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டாங்க. ஏன்னா நாங்க இந்த வீட்டுக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த பாத்ரூம் போட்டுட்டோம். போட்டுட்டதுக்கு அப்புறம் அதையும் சேர்த்து நாங்க வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இது வந்து புதுசா கட்டல, ஆல்ரெடி எங்க வீட்டுல இருந்ததோட சேர்த்து நாங்க வந்து அட்டாச் பண்ணிட்டோம். அதனால இது அட்டாச்சு பாத்ரூம் ஆயிடுச்சு.
சொல்லுங்க.